இப்போ இந்த ஸ்டாண்டு வந்து கேமராவுக்காக டிசைன் பண்ண ஸ்டாண்டு. இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து கேமராவில் ஷூட் பண்ணுற அளவுக்கு அவசியம் கிடையாது ஒன்று. அடுத்தது வந்து என்னுடைய சொந்த கேமராவுடைய பிக்சல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறவு, அதனால் வந்து இந்த கேப்பில் இந்த எல் கிளாம்பை செருகிட்டோம். செருகிட்ட பிறகு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல் கிளாம்புக்கு ஒரு பைப்பு, இது வந்து சாதாரணமாக உபயோகிக்கிற எலக்ட்ரிக்கல் பைப்பு. இப்போ வந்து இங்கே ஆல்ரெடி வந்து இந்த எல் கிளாம்பில் ரெண்டு ஓட்டை இருக்கும், இதுக்கு வந்து போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டு போட்டதுனால ஆடாது அசையாது. அடுத்தது வந்து இப்போ லைட்டாக ஆடுது, என்ன ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணல. இப்போ வந்து இந்த மொபைல் ஸ்டாண்டு, இந்த மொபைல் ஸ்டாண்டு வந்து சாதாரணமாக கடையில் விற்கிற ஸ்டாண்டு தான். இதுக்கு வந்து கீழே வந்து பெருசாக ஒரு கிளிப்பை ஒன்று கொடுத்துருப்பான், அது வந்து பிளாஸ்டிக்கு குவாலிட்டி கிடையாது, அதை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வந்து அந்த மொபைல் ஸ்டாண்டினுடைய பேஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அது வந்து ஒரு இப்போ என்ன கம்பி, ஒரு கனமான கம்பி, அது மேலே வந்து ஸ்லீவ் வருது, அதான் மொபைல் ஸ்டாண்ட். அதை வந்து கட் பண்ணி மடித்து சுட்டிட்டே படித்து இந்த பைப்பு உள்ளே செருகிட்டேன். இதுவும் வந்து ஆடாது அசையாது. ஆனால் இது வந்து இந்த மொபைல் ஸ்டாண்டில் இருக்கிற ஃபெசிலிட்டி, இது வந்து எப்படி வேணால் ஆட்டலாம் அசைக்கலாம். அதே போல் இந்த ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டும் வந்து என்னடானா நம்ம உயரம் ஏற்றுறது கூட்டுறது எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாம்ப் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதுனால ஆடாக தெரியுது. இப்போ இதுக்கு வந்து ரேடியம் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ஒட்டி ஆச்சுன்னு வைங்க, அப்படியே கம்பெனி ப்ராடக்ட் மாதிரி ஆயிரும். ஒன்று இதுக்கு வந்து பேட்டன்ட் கூட வாங்கலாம் வசதி இருந்தால்.